இப்போதான் நம்ம கருமத்தம்பட்டியிலேருந்து பாதி வந்திருப்போம், ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கு காரணம்பேட்டைக்கு. காரணம்பேட்டைக்கு போயிட்டோன்னா வச்சுக்கோங்க, அங்கேருந்து நம்ம கட்டத்திட்டு போகணும். இந்த ரோட்டில் ஏன் வந்தேன்னு இப்போ யோசிக்கிறேன். சரி, கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். இவ்வளோ தடவை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணலன்னா எப்படின்னு. ஆனால் போக 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 இருட்டாகுது, இருட்டாகிட்டே இருக்குது. பார்ப்போம் நம்ம டார்கெட். நினச்சதை விட டைம் அதிகமாக கன்சியூம் ஆகுது. நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று இருக்குப்பா. போலீஸ் செக் போஸ்ட் இருந்துச்சு. எதுக்கு அந்த செக் போஸ்ட்னு எனக்கும் தெரில. அது என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரில. மேபி திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறியான தெரில. வெயிட்டாக இருக்குது. ஹெல்மெட்டில் ப்ராப்ளமா இல்லை? பைக்கு பக்கா கண்டிஷனாக இருக்குது. அப்போ ஹெல்மெட் ஃபோனு வந்து என்னோட ஃபோனே வெயிட்டு தான் அப்புறம் எங்கே போகிறது? என் ஃபோனே வெயிட்லெஸ் ஃபோனு, அதுக்கே வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்கமா இருக்கு எனக்கு புரியல. எப்படியாவது மாற்றி பார்க்கணுமா? எத்தனை திருப்பூர், எத்தனை கோயம்புத்தூர் மாறி மாறி வருது இந்த ரெண்டுக்கும் நடுவில். எது கோயம்புத்தூர் எது திருப்பூர்னே தெரியல இந்த ரோட்டில். அங்கங்கே போர்டு வச்சுருக்கானுங்க திருப்பூர் கோயம்புத்தூர்னு, எது ஒரிஜினல்னே தெரிய மாட்டேது. நான் இருக்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கே தெரிய மாட்டேது. தள்ளிட்டு போயிடும் போல அந்த அளவுக்கு காத்திருக்குது. ஒரு பக்கமா வண்டி இருக்குது. மை டெசிஷன் இஸ் ராங். கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர்லயே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு அங்கேயே திருப்பிடுக்கணும் போல. நீலாம்பூர்லயே திருப்பி திருச்சி ரோட்ல பிடிச்ச சூளுரை பிடிச்சு போயிருக்கலாம். கருமத்தம்பட்டி வந்து இப்ப தேவையில்லாம காரணம்பட்டி போய் அப்புறம் சூலூருக்கு போய் எப்போ நான் போய் சேர்றது? இப்போ யாரையும் கலாச்சு நைட்டு. இதெல்லாம் ஹைவே பேக்கரி, டிப்பிக்கல் ஹைவே பேக்கரி. ஆல் ஃபைனலி கரும் இது காரணம்பேட்டை வந்துட்டோம்.
ஃபைனலி நம்ம காரணம்பேட்டை வந்தாச்சு. இதில் லெஃப்ட் எடுத்தா பல்லடம் ஆமாம், 12 கிலோமீட்டர். இங்கேருந்து பல்லடம் 12 கிலோமீட்டரு, எல்லாமே திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு. நாம் வந்து கோயம்புத்தூர் தான் போனோம். ஸோ இதில் வந்து நம்ம ரைட் எடுத்தா, திஸ் இஸ் கால்டு காரணம்பேட்டை, இதில் நம்ம ரைட் எடுத்தா சூலூர் போயிடலாம். திருச்சி ரோட் சூலூர் காரணம்பேட்டை சிக்னல் பார்த்தீங்களா? கொச்சின் 242, கோயம்புத்தூர் 26, மேட்டுப்பாளையம் 62, கூனூர் 92, கூடலூர் ஊட்டி 112. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 26 கிலோமீட்டராமா. எப்படி நான் வந்து பார்ப்போம், நம்ம போகிறத பார்த்து பார்த்துக்கலாம். எப்படி நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அதுவும் சிட்டிக்குள்ளே போயிட்டா சிங்காநல்லூர் அந்த மாதிரி ட்ராக், சிங்காநல்லூர் ராமநாதபுரம் இந்த மாதிரி 2-3 ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி போகணும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் விட அதிகமாகவே ஆகும். இது சூலூர் அப்படிங்கப்பா காற்று என்ன ஒரு பக்கம் தள்ளுது, விட்டா என் வண்டி தள்ளி இழுத்துட்டு போயிடும் போல எங்கேயோ. இப்போ தான் கோயம்புத்தூர் மாவட்டமே ஆரம்பிக்குதாம். அது இவ்வளோ நேரம் நம்ம திருப்பூரில் இருந்திருக்கோம், அந்த ஏரியா காரணம்பேட்டை அப்போ வந்து திருப்பூர். நான் வந்து உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டேன். சூலூர் வரைக்கும் தான் இது போல், கோயம்புத்தூர் லிமிட்டு. காரணம்பேட்டை வந்து திருப்பூர். அடே இதே இதே என்ன காத்து, என் வண்டி அப்படியே தூக்குதுங்க. காரணக்கு என்ன விஜயோ, இது ரொம்ப வில்லங்கமான இதாக இருக்கேன், என் வண்டி அப்படியே தூக்குது ஒரு சைடு. சரியான காத்து, அன்கண்ட்ரோலபிள் காத்து தான் சொல்லணும். சரியான காத்து அடிக்குது. பைக்கே தள்ளுது பிடிச்ச ஒரு பக்கமா. எப்படி நான் பேசுறது கண்டிப்பா கேட்காது உங்களுக்கு, பைக் தள்ளுற அளவுக்கு இங்க காத்து அடிச்சுட்டு இருக்குது. இத்தனைக்கு ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கிறேன், அதுக்கே என்னால் என் பைக்கு தள்ளுது. மேபி நம்ம சூலூர் தாண்டிட்டோன்னா கொஞ்சம் இதாயிரும், நல்லா இருக்கும். சூலூர் ஊராட்சி தொடங்குதாமா, நம்ம இதுலேருந்து சூலூராக தான் இருக்கும். சூலூர் வந்துட்டான்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கலாம், காற்றுலாம் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு அதிகம். எட்டி சூலூர் வந்துட்டோம். எப்படியோ அந்த அடிச்ச காத்துலேயே நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம். இதுதான் சூலூர் ஏர் ஃபோர்ஸ், பார்த்துக்கோங்க ஏர் பேஸ். அங்கே ஃபுல்லாக இது ஆர்மி பீப்புள்ஸாக இருந்தாங்க, அதான் சூலூர் ஏர்ஃபோர்ஸ். இது அதுதாங்க ஃபேமஸே, சூலூர்னாலே ஆர் ஃபோர்ஸ் தான், ஆர் பேஸ் தான். அதுக்காக தான் இந்த ஊரே ஃபேமஸ் ஆச்சு. கங்கையம் பழையமாம்மா இந்த ஊருக்கு பேர். அப்போ இந்த சூலூர் நம்ம வரல, அந்த ஆர் பேஸ் கொஞ்சம் தான். பட் அந்த ஆர் ஃபோர் இருக்கனாலே அந்த ஏரியா வந்து ஃபேமஸாக இருக்கு, நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க.
இங்கே கூட ரூட்ஸ் தான் வருது. இங்கே கூட ஏதாவது ரூட்ஸ் இருக்குமோ ஒரு வேலை. இப்போ மேட்டுப்பாளையத்து ரோட்டில் மெயின் இது இருக்குது, கணபதியிலையும் இருக்குது. பாருங்க இது ஃபுல்லாக ஆர்மி தான், ஆர்மி. இது மோடிஜி இங்கே கூட ஒரு டைம் வந்து இறங்கினாரு சேஃப்டிக்கு. இதுக்குள்ள ஓடு தளம் இருக்குது. ரோட்டில் போகவே விடாது போல, என்ன காற்று ஓவர அடிக்குது. ஒரு பக்கமே என்ன தள்ளிக்கிட்டு இருக்குது காற்று. அப்போ இருந்து ஒருவேளை நான் ஹெல்மெட்டில் வந்து அதிகமாக வெயிட் கொடுத்தனாலையா இருக்குமான்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் வெயிட் வேற ஏறி இருக்கா, அதனால பேலன்ஸே பண்ண முடியல. அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. ஃபைனலாக சூலூர் வந்துட்டோம். சூலூர் வந்தாலும் காத்து விட மாட்டேது. காத்து காத்து காத்து. சூலூர் பத்தி நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பேசுறேன், போஸ்ட் எடிட்டிங்ல பாத்துக்கிறேன். போஸ்ட் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். பாருங்க கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் சூலூர். ஆமாம், இந்த சூலூர் மக்களுக்குனே வந்து இங்கே ஒரு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் காத்து கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ஒரு டவுனு, மேஜர் டவுன். ஸோ வந்து ப்ராப்ளம் இருக்காது நமக்கு. இது பாட்டு ஒன்று தட்டி சொல்ல எல்லாத்துக்குமே ரைட் எடுக்க சொல்லுது. இதுதான் சூலூர் டவுனு, பார்த்துக்கோங்க. அவினாசி ரோடு ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்படி எடுக்கணுமாம்மா. ஊட்டியும் வந்து அப்படி எடுக்கணுமா. ஊட்டி 100, நாம் வந்து கோயம்புத்தூர் போகிறோம், அதனால இப்படி போயிடலாம். சிக்னல் கிரீனில் தான் இருக்குது, நம்ம போயிடலாம். பெரிய இது ஊராக தான் இருக்குது, எதிர்பார்த்ததோட பெரிய ஊர் தான் சூலூர். வந்து பெரிய ஊர் தான்.